புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாவட்டத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டத்திலே எரிபத்த நாயனார் பூக்குடலை திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 3000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குடலை கைகளில் ஏந்தி சென்று இறைவனை வழிபட்டனர். பெரிய புராணத்தில் உள்ள எரிபத்த நாயனார் பட்டத்து யானை துணித்த வளராறு சொல்லப்படுகிறது. அதன்படி கரூரில் உள்ள கல்யாண பசுபதிவேஸ்வரர் ஆலயத்தில் அங்குள்ள ஈசன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட சிவகாமி ஆண்டார் தினமும் அமராவதி ஆற்றில் நீராடி அங்குள்ள நந்தவனத்தில் பூக்களை பறித்து சென்று பசுபதீஸ்வரர் ஈஸ்வரனை வழிபடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் அமராவதி ஆற்றில் நீராடி நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டு இறைவனை வழிபடச் சென்றபோது அங்கு வந்த பட்டத்து யானை பூக்குடலையை தட்டிவிட்டது. இதனை அறிந்து 63 நாயன்மார்களில் உருவான எரிபத்த நாயனார் வெகுண்டு எழுந்து இறைவனுக்கு சாத்த சென்ற பூக்குடலை தட்டிவிட்ட பட்டத்து யானையை தனது கோடாலியால் வெட்டி கொண்டார். அங்கு இருந்த யானைப்பான் உள்ளிட்டவரையும் அவர் வெட்டினார். இதையறிந்த புகழ் சோழன் மன்னன் அங்கு வந்து விசாரித்த போது இறைவனுக்கு சாத்த இருந்த பூக்குடலையை பட்டத்து யானை தட்டிவிட்டதற்கு தானே பொறுப்பு என்றும் இதனால் தன்னை கொள்ளுங்கள் என்று தனது உடைவாளை எடுத்து எரிபத்த நாயனாரும் நீட்டினார். அப்பொழுது அங்கு தோன்றிய ஈசன் உங்கள் இருவரையும் இறைபக்தியை சோதிக்கவே தான் இந்த நிகழ்ச்சி நடத்தியதாக கூறி யானையை உயிர்ப்பித்தது. இது பெரிய புராணத்தில் உள்ள வரலாறு. இந்த வரலாற்று நிகழ்வுகளை ஆண்டுதோறும் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் முன்பு சிவனடியார் நடத்தி காண்பிப்பது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாடுகளால் இந்த எரிபத்த நாயனார் பூக்குடல் திருவிழா நடத்தப்படாமல் இருந்தது. நிகழாண்டில் மிக விமர்சையாக கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு இந்த விழா நடத்தி காண்பிக்கப்பட்டது. இங்கு ஏராளமான பக்தர்கள் சுமார் 3000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த எரிபத்த நாயனார் பூக்குடலை திருவிழாவை கண்டுகளித்தனர். மேலும் தாங்கள் எடுத்துரந்த பூக்குடல்களை ஊர்வலமாக ஏந்தி சென்று கல்யாண பசுபதீஸ்வரருக்கு மாலைகளை சாற்றி வழிபட்டனர். இந்த நிகழ்வு கரூர் மாவட்டத்தில் இன்று மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கரூர் மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தாத 10க்கும் அதிகமான கடைகளை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். கரூர் மாநகராட்சி சார்பில் பேருந்து நிலைய வளாகத்தில் கடைகள் உள்ளன. இந்த கடைகளை உரிமம் பெற்று பலர் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கடைகளில் உள்ள சுமார் 10க்கும் அதிகமான கடைகளுக்கு 2016 இருந்து வாடகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வாடகை செலுத்தாத வாடகைதாரர்களுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பியும் அவர்கள் வாடகை செலுத்தவில்லை. இதையடுத்து இன்று ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு பூட்டி சீல் வைத்தனர். அப்போது அங்கிருந்த வாடகைதாரர்கள் அதிகாரிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்து நிலைய வளாக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அப்பொழுது மாவட்டம் முழுவதும் இருந்து பொதுமக்கள் பல்வேறு குறைகள் தொடர்பான மனுக்களை ஆட்சியரிடம் அளிப்பார்கள். அப்போது ஆட்சியர் அங்குள்ள அனைத்து துறை அதிகாரிகளுடன் அந்த மனு குறித்து உரிய விளக்கங்களை கேட்டு பொதுமக்களின் குறைகளை தீர்த்து வைப்பது வழக்கம். அப்படி இன்று நடைபெற்ற ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஒரு மனுவை ஒன்று அளித்தனர். அந்த மனுவில் கரூர் மாவட்டத்தில் 19 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுவதாகவும் அவற்றில் 7 ஆம்புலன்ஸ்களை இரவு நேரத்தில் இயக்கி வைக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு அவசர கால மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் உள்ளதாகவும் அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். மேலும் அந்த 7 ஆம்புலன்ஸில் பணிபுரியும் ஓட்டுநர்களிலும் வேறு ஊர்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். கரூர் மாவட்டத்தில் ஆயுத பூஜை நாளை கொண்டாடப்படுவதால் பூக்களின் விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. மிக முக்கியமான பண்டிகைகளில் உண்டாகுள்ளது ஆயுத பூஜை. குறிப்பாக கரூர் நகரில் தொழில் நகரமான கரூரில் ஆயத்த ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தி, சாயப்பற்றை, கொசுவலை உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் உள்ளதால் இங்கு ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த பூஜைக்கான பூக்களின் விலை அதிகம் அளவு வாங்கி செல்வார்கள். ஆனால் தற்சமயம் கடந்த சில தினங்களாக பூக்களின் விலை மிக கடுமையாக உயர்ந்தது. குறிப்பாக மல்லிகைப்பூ கிலோ ஒன்று 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் ஜாதி மல்லி 700 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த விலை அதிகம் இருந்தாலும் பொதுமக்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தங்கள் பூக்களை வாங்கி சென்று கொண்டிருக்கின்றனர். கரூர் மாவட்டத்தில் குளித்தலை ஒன்றிய குழு கூட்டம் இன்று தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் குளித்தலை ஒன்றியத்தில் 10 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் அதிமுக மற்றும் தமாக சார்பில் 6 உறுப்பினர்கள் இருந்தனர். திமுக சார்பில் 4 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். எனவே அதிமுகவை சேர்ந்த தலைவராகவும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்திருந்தனர். இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் மற்றும் தமாகவை சேர்ந்த 1 உறுப்பினர் நேற்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தங்களுடைய கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இதனால் அதிமுக கூட்டணி உறுப்பினர்கள்
எண்ணிக்கை 3 இந்த ஒன்றியத்தில் குறைந்தது. இந்நிலையில் இன்று ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழு கூட்டத்திலே அதிமுக உறுப்பினர்கள் 3 மட்டுமே வந்திருந்தனர். திமுகவை சேர்ந்த 7 கூட்டத்திற்கு வரவில்லை. எனவே கூட்டத்தில் கூட்டுவதற்கான உரிய கோரம் இல்லாத காரணத்தால் ஒன்றிய குழு கூட்டம் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.